வந்தாயோ நாகாத்தா ஆவேசம் கொண்டாயோ நாகாத்தா இங்கு பிரவேசம் செய்தாயோ நாகாத்தா அரடியம்மா சோழப்புற நாகாத்தம்மா அரடியம்மா கிருஷ்ணபுர நாகாத்தம்மா அரடியம்மா சோழப்புற நாகாத்தம்மா அரடியம்மா கிருஷ்ணபுர நாகாத்தம்மா குத்தினிலே குடியிருந்த நாகாத்தா என குத்தம் இங்கு கண்டாயோ நாகாத்தா குத்தினிலே குடியிருந்த நாகாத்தா என குத்தம் இங்கு கண்டாயோ நாகாத்தா அரடியம்மா சோழப்புற நாகாத்தம்மா அரடியம்மா கிருஷ்ணபுர நாகாத்தம்மா அரடியம்மா சோழப்புற நாகாத்தம்மா அரடியம்மா கிருஷ்ணபுர நாகாத்தம்மா குத்தினிலே குடியிருந்த நாகாத்தா என குத்தம் இங்கு கண்டாயோ நாகாத்தா குத்தினிலே குடியிருந்த நாகாத்தா என குத்தம் இங்கு கண்டாயோ நாகாத்தா நல்ல மகிமையா இருக்குது. இப்ப நிறைய பேர் வர்றாங்க, ரொம்ப சாதனையா இருக்குது, வேண்டதை நடக்குது. வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் இருக்காம கோயில் வந்ததுக்கு அப்புறம் நினைச்சது நடக்கும். இங்க கோயிலுக்கு வந்த அம்மா பேர் என்னங்கம்மா? நாகசக்தி. நாகசக்தி அம்மா, நாகசக்தி என்ன வேண்டிக்கிறாங்களோ அதே நல்லா அதபடி நடக்கும். நல்லா. நீங்க எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்கம்மா? நாங்க வந்து 73ல இருந்து இங்க தான் இருக்கோம். இங்க வந்ததுல இருந்தே அம்மா கிட்ட வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ, பண்றோம். எப்பலாம் ரொம்ப விசேஷமா இருக்கும் இங்க? ஆடி மாசம், மாசி, வருஷத்துல ரெண்டு வருஷம் இதுக்கு வழிபாடு பண்ணுவோம். அதுக்கு முன்னால எல்லாம் வந்து சாமி கும்பிட்டு வேண்டதை நினைச்சிட்டு போவாங்க. என்ன மாதிரி வேண்டதெல்லாம் வச்சாலும் அம்மா நடத்தி தருவாங்க. கல்யாணம் நடக்கும், பிள்ளை இல்லைன்னா அது கிடைக்குது, நல்லபடியா நடக்குது. வெளியூர் மக்கள்லாம் கூட வருவாங்களா இங்க? வெளியூர்ல இங்க இருந்து தான் வர்றாங்க. வெளியூர்ல இருந்து கூட வருவாங்க கேள்விப்பட்டு. மக்கள் வாழ்க்கை இல்லாம நிறைய மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, உங்க உங்க அனுபவத்தை சொல்லுங்க அம்மா. என் பேரு ராஜேஸ்வரி. இந்த இங்க இருக்கிற அரச மரம் வந்து 100 வருஷமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த அரச மரம் வந்து 100 வருஷமா இருக்கு. இங்க இருக்கிற நாகம்மா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமா இருக்குங்கிறாங்க. அங்க ஒரு அனுமான சிலை இருக்கு. ஒரு காலத்துல வந்து இங்க ஒரு ஜிம் இருந்திருக்கு, எக்ஸசைஸ் கூடமும் அதெல்லாம் வந்து அதனால அந்த அனுமான வச்சிருக்காங்க. இப்ப நாகசக்தி அம்மா வந்து 20 வருஷமாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து பொங்க வச்சுக்கிட்டு வருஷத்துக்கு 2 வாட்டி ஆடி மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை கூழ் ஊற்றி பொங்க வைப்போம். மாசி மாதம் சிவன் ராத்திரிக்கு பொங்கல் வச்சு நவதானியம் எல்லாம் படைப்பி பறித்து சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணி நாங்கள் தனியாக என்ன செய்யணுமோ எல்லாம் தெரு மக்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் செய்கிறோம். கோயில் வந்து இப்போ பக்கத்து தெருவில் அங்கிட்டு இங்கிட்டு எல்லோரும் வந்து கோயிலில் வந்து கோயிலோட அம்மாவோட மகிமையை பார்த்து எல்லாம் வர்றாங்க. வந்து சாமி வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரமும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரமும் அம்மா கொடுக்கறதால நிறைய பேர் வர்றாங்க. 2 பேர் வந்து அம்மாவுக்கு தாலி செஞ்சு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி திருமணம் ஆகிருக்கு, என்ன வேண்டிக்கிட்டு அது நடந்திருக்குன்னு தாலி செஞ்சு போட்டிருக்காங்க. ரொம்ப விசேஷமான கோயில், நல்லா எல்லாரும் நினைச்சது நடக்கிறது. இங்கே வந்து இங்கே வந்தால் அவங்க மனசுக்கு எப்படிமா இருக்குது?
இங்க வந்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க பக்கத்து வீட்ல தான் குடிக்கிட்டு இருக்கோம். நாங்க நாலு பேர் தான் சேர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். நான் அம்மா அந்த இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்து தான் அந்த கோயிலை வந்து இன்சார்ஜா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா வந்து கோயில் வந்து தனியார் ஒருத்தவங்க வந்து இந்த கோயில் வந்து அந்த பக்கத்துல எல்லாம் இடம் அவங்க இருந்திருக்க ஒரு காலத்துல அவங்க வந்து கோயிலுக்காக இந்த பத்துக்கு பத்து ஒரு இடமும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நாங்க மேற்கொண்டு என்ன திருப்பணி எல்லாம் செய்யணுமோ நாங்க இந்த மாதிரி டைல்ஸ் போட்டு மேலே தகரெல்லாம் நாங்கள் தான் எல்லாம் பண்ணியிருக்கோம். வெட்ட வெளியில் அந்த அரச மரத்தடியில் அந்த சாமியும் அந்த அப்படியே இருந்திருக்கு. இதெல்லாம் நாங்கள் எல்லாம் சன்னி சரி பண்ணி எல்லோரும் சேர்ந்து வசூல் பண்ணி பண்ணுறோம். இப்போ கூட இன்னொரு அடுத்த வாரம் சாமி இந்த சாக்கடை தண்ணியெல்லாம் உள்ளே வருது. அதுக்காக நாங்கள் வந்து இந்த மேலே ஒரு மூணு அடி மேலே எழுப்பி சாமிக்கு எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணுண்டு வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு இருக்கோம். அம்மா சர்பமாலா வந்து பார்த்துருக்கீங்களா? நாங்கள் பார்த்தது இல்லை, ஆனால் பார்த்தவங்க இருக்காங்க, பார்த்துருக்காங்க, நிறைய பேர் பார்த்துருக்காங்க. உள்ளே வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. நூறு வருஷமாக வந்து ஒரு நாகரத்னத்தோட ஒரு சர்பம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு குட்டியும் அதோட குட்டியும் இருக்கு அப்படிங்கிறாங்க. வெள்ளிக்கிழமனா அந்த ரெண்டு பக்கம் பொந்து இருக்கு, முட்டையும் பால் வைப்பாங்க. ஆமாம், நீ உகேசத்து பொந்து இருக்காங்க, அதில் வந்து பால் வச்சு கொட்டாச்சியில் பால் வச்சு முட்டை வைப்பாங்க, கும்பிட்றாங்க சன்ன எல்லா ஜனங்க கும்பிட்றாங்க. வந்து போனாலே ஒரு மாற்றம் தான். ஆ, மாற்றம் இருக்கு, நிறைய பேர் வந்து கும்பிட்றாங்க. வெள்ளிக்கிழமைனா ரொம்ப பேர் வந்து கும்பிட்டுட்டு நினச்ச காரியம் நடத்துவோம். முட்டை பால் வச்சுட்டு போவாங்க, சாமிக்கு அபிஷேகம் முட்டை இது பால் எல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்க, எல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டு போவாங்க. நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு நாள் விழா எடுக்கிறோம். என் பேர் வாணிஸ்ரீ. நாங்கள் இங்கே இந்த சந்தில் வந்து ஒரு 20 வருஷமாக குடியிருக்கோம். செவ்வாய் வெள்ளி இந்த அம்மாவை நம்ம வந்து சாமி கும்பிடுவோம். நல்லா பூ போட்டு அலங்காரம் பண்ணி நல்லா நினச்சதெல்லாம் நடக்கும், இங்கே வேண்டதெல்லாம் நிறைவேறும். அப்புறம் குழந்தை இல்லாதவங்களுக்கு முக்கியமாக அது வந்து வேண்டிக்கிட்டோம்னா நல்லா குழந்தை பிறக்கும், நினச்ச மாதிரியே பிறக்கும். அதே மாதிரி என் பேரனுக்கு முடியாமல் இருந்தப்போ இங்கே வந்து வேண்டிக்கிட்டு நம்ம வந்து வேண்டுதல் நிறைவேறினோன்னா சரியாச்சு. அதனால் வந்து நல்லா நினச்சது நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் வந்து நிறையா சாமி கும்பிட்றாங்க. அப்புறம் வருஷத்தில் ரெண்டு தடவை வந்து ஆடி வெள்ளி, அப்புறம் வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு பொங்க வச்சு கூழ் ஊற்றி சாமி கும்பிடுவோம். நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அம்மா நடத்தி கொடுப்பாங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் பல பழைய இது மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. பேர் பாண்டிம்மா. நான் குழந்தையிலேருந்து இந்த இடத்துல தான் பிறந்து வளர்ந்ததே இந்த இடத்துல தான். எனக்கு வந்து இங்கே ஒரு மூணாப்பு படிக்கும் போதே நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அப்போ வந்து ஒரு செங்கக்கல் எடுக்கும் போதே நான் சர்ப்பத்தை பார்த்து அதை பார்த்து பயந்து நானே போயிருக்கேன். அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் நான் இந்த பக்கம் வந்ததே இல்லை. அதுக்கு அடுத்து இந்த அம்மாவை வந்து நினச்சி என்ன கறியை வந்து வேண்டுறேனோ அதை வந்து எனக்கு நடக்கும். என் வாழ்க்கையில் நிறையா விஷயம் வந்து எனக்கு மனசு தொந்தரவு பண்ணும் போதெல்லாம் நான் இங்கே வந்து சாமி கும்பிட்டு விளக்கு போடுவேன். விளக்கு போட்டு மனசார உட்காந்து வேண்டிட்டு போவேன். எனக்கு நினச்ச காரியத்தை முடிச்சு கொடுக்கும். மனசு உருகி வந்து இங்கே வேண்டணும்னா அது தச்சுருவமாக நம்ம கண்ணுக்கு தென்படும். அது வந்து எனக்கு வந்து காட்டியிருக்கு. அதனால நான் இங்கே வெள்ளி செவ்வாய் வந்து நான் அவங்க சாமி கும்பிடாமல் எங்கிட்ட போகும்போதெல்லாம் நான் கும்பிடுவேன். உள்ளே வந்து உட்காந்து மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் உள்ளே வந்து உட்காந்து நான் மடிப்பிச்சை எடுக்கிறேன். எனக்கு தான் எடுத்து சாமி கும்பிட்டுட்டு போவேன். எனக்கு வந்து நிறையா தடவை வந்து நான் விளக்கு போலேன்னா எனக்கு வீட்டுக்கே வந்து என்னை கூப்பிட்ற மேனிக்கு இருக்கும். அதனால் இங்கே என்ன காரியம் நினச்சி வர்றோமோ அதை வந்து நடத்தி கொடுக்கும். தெய்வத்தை வந்து இங்கே வந்து நிறையா பேர் இப்போ வந்து வழிபடுறாங்க. வழிபடுறதுனால அவங்களுக்கு நினச்ச காரியங்களை வந்து முடிச்சு கொடுக்குது அம்மா. அதனால் இன்னும் கோயிலை சிறப்பாக எடுத்து செய்யணும்னு கொஞ்சம் வேலைப்பாடு செய்யணும்னு இருக்கோம். அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இங்கிட்ட இருக்கவங்கக்கிட்ட நான் கூட கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்கவுங்களால முடிஞ்சதை செஞ்சு தரேன் இருக்காங்க. இது வந்து ஆடி மாதமும் மாசி மாதமும் இங்கே ரொம்ப சிறப்பாக விசேஷம் செய்வாங்க. அம்மா உருவத்தையே செஞ்சு வச்சு வழிபடுவாங்க. நினச்ச இதெல்லாம் அம்மா செஞ்சு மக்களுக்கு நல்லபடியாக கைகால் சவத்தோடு எல்லா பேத்தையும் நல்லபடியாக வச்சுருக்கோம். ஹலோ, என் பேர் உஷா. நாங்கள் கோயில் பக்கத்தில் தான் இருக்கோம். நாங்கள் 20-15 வருஷமாக அங்கே இருக்கோம். ஆனால் பக்கத்துலேருந்து 30 வருஷமாக இருக்கோம். இந்த கோயில் நல்லா சிறப்பான கோயில். நல்லா சாமி கும்பிட்டவங்களுக்கெல்லாம் எல்லா வரமும் கொடுக்கும். வருஷத்துக்கு 2 வாட்டி சாமி கும்பிடுவோம். எல்லா வேலையும் நாங்களே செஞ்சுருவோம். அபிஷேகத்துக்கு சாப்பாடு எல்லாமே நாங்களே செய்வோம். என் பேர் லட்சுமி. எனக்கு தெரிஞ்சு இந்த கோயிலுக்கு நான் வந்து 7 வருஷமா எனக்கு தெரியும் இந்த கோயில். ஆனால் ரொம்ப ஈடுபாடாக கும்பிட்றது வந்து இப்போ ஒரு 5 வருஷமா நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எதுக்குன்னா நான் நினச்சது ஒன்று நடந்துச்சு, அதனால இது ரெகுலராக இந்த அம்மாவை கைவிடாமல் நான் கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி மனசுக்கு ஏதாச்சும் குறை வந்துச்சுன்னா இங்கே வர முடியலன்னா நாங்கள் பக்கத்து சைடில் தான் இருக்கோம். இங்கேருந்து பார்த்தா இந்த அரச மரம் அங்கே வரைக்கும் எங்கள் வீட்டு வரைக்கும் தெரியும்.
வர முடியலன்னா அங்கேருந்து நான் கும்பிட்டுப்பேன். அது அப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் இதாகிடும், டென்ஷன் இல்லாமல் மனசில் இருந்த குறையெல்லாம் நான் அம்மாட்ட சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். நான் ரெண்டு தடவை அம்மாவை பார்த்துருக்கேன் இங்கே வந்து, அதுவும் அதிகாலையில் தான் நான் பார்த்துருக்கேன் ரெண்டு தடவை. அதனால எனக்கு இங்கே நம்பிக்கை இருக்குது, இந்த கோயில் அம்மா இருக்குன்னு. இந்த மரத்துக்கு மகிமைகள் இருக்காமா? இந்த மரத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து சின்ன வயசில் எங்கள் அப்பா சொன்னார், எனக்கு சொன்னது எங்கள் அப்பா சொன்னது வந்து என்னதுன்னா, அங்கே இங்கே தான் இருந்தாங்க எங்கள் அப்பா அம்மா. அப்போ இருந்தப்போ நல்லா பெரிய அடி நாகம் இங்கே இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது எனக்கு தெரியாது, இருந்துச்சா இல்லையானு எனக்கு தெரியாது, ஆனால் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க எங்கள் அப்பாவும் எங்கள் அப்பா பாட்டியும் சொல்கிறாங்க. அது நல்லா யாரையும் எதுவும் தொந்தரவு பண்ணாதான், அது பாட்டுக்க வரும். இது பண்ணிவிட்டு ஏதாச்சும் இதாகிடுச்சுன்னா போய் அது பாட்டுக்க இந்த மரத்துக்குள்ளே ஒரு பொந்து இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் அந்த புந்தில் தான் போய் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இது நாள் வரைக்கும் அதை தான் நானும் நம்பிட்டு இருக்கேன். அதனால் அம்மாவும் நானும் கையெடுத்து தான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதனால் நான் எங்களுக்கு நினச்சது எல்லாத்துக்கும் நடந்திருக்கு, நான் எனக்கே நான் நடந்திருக்கு சார். இந்த கோயிலுக்கு வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை நாங்கள் சாமி கும்பிடுவோம். சிவன்ராத்திரிக்கும் ஆடி மாதத்துலேயும் அம்மா உருவெடுத்து நாங்கள் சிறப்பாக வழிபட்டுக்கிட்டு வர்றோம். ஆமாம், பெண்கள் நீங்களே எல்லாரையும்? ஆமாம், நாங்கள் லேடிஸ் தான், ஜென்ட்ஸ்லாம் வரமாட்டாங்க. நாங்கள் லேடிஸ் தான் எல்லாருமே வந்து எல்லாருமே செய்வோம். பொங்கல் வசூல் பண்ணி எல்லாரும் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெளியூர் மக்கள்லாம் கூட வந்து வழிபடுவாங்க? வெளியூரில் இந்த உள்ளூரில் மக்கள் தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் தெரியுது, வந்து எல்லாரும் சாமி கும்பிட்றாங்க. அதனால எங்களால் முடிஞ்சது ஒருத்தவங்க வந்து தங்கத்தில் தாலி ரெண்டு பேர் செஞ்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒருத்தவங்க கொடுத்தாங்க சமீபத்தில், ரெண்டு மூணு வருஷம் கார்த்திகை, போன வருஷம் கார்த்திகை கொடுத்துருக்காங்களாம். அதனால அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க கார்த்திகைகளுக்கு. அம்மாட்ட வந்து ஒரு நியாயமான கோரிக்கை கோரிக்கை வச்சா நிறைவேறுது. என் பேர் விஜயலட்சுமி, நான் இங்கே ஒரு 10 வருஷமாக இருக்கேன். இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா, இங்கேருந்து போனோம்னாவே சாமி கும்பிடணும் போலே தோணும், அந்த மாதிரி ஒரு மகிமையான கோயில். என் பிள்ளை, எனக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க, 3 பொண்ணுங்களும் இங்கே தான் வந்து சாமியை குளிப்பாட்டுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. பெரிய பொண்ணு வந்து ஒரு வாட்டி குளிக்கையில் பின்னாடி நாகம்மா வந்து அருள் கொடுத்துருக்கு, அதனால எனக்கு ரொம்ப அது சந்தோஷம். நான் கூட கேட்டேன், பயமாக இருந்துச்சுன்னா, ஒன்றும் பயம் இல்லைம்மா, நல்லா சாமி கும்பிட்டேன் நான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிச்சு. அதே மாதிரி சாமி கும்பிட்டா வேணுனதெல்லாம் நடக்குது, எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனாலும் எங்கே போனாலும் யார் எங்கே போனாலுமே இங்கே வந்து சாமி கும்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்ல விசேஷமாக நடக்கும். அதுதான் உங்கள் குடும்பத்தில் என்ன நல்லது கெட்டது இருந்தாலும் அம்மாட்ட நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம், நல்ல இதாக நடந்திருக்குது. அதே மாதிரி 3 பொண்ணுங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், இங்கே வந்து குளிப்பாட்டுவாங்க, சாமி வந்து குளிப்பாட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பூரா பேருமே எல்லா பொண்ணுங்களும் வந்து இங்கே செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாம் வந்து ஒன்றா கூடி இந்த மரத்துக்கு மேலெல்லாம் மஞ்சள்லாம் பூசுவோம், எட்டவே முடியாது அந்த அளவுக்கு எட்டி மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு சாமி கும்பிடுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எவ்வளவு மன கஷ்டத்தோட வந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அது எங்களுக்கு சந்தோஷம். 5 நிமிஷம் வந்துட்டு போனா அம்மா ரொம்ப மன உருகி வேணாவே நல்லதே நடக்கும். அன்மான் கோயில் நல்லா சூப்பரா இருக்கு, என்ன என்ன விசேஷம், என்ன விசேஷம் என்னன்னு கூட நல்லா இருக்கும். என்ன இந்த நாக் தேவதா அது கூட நல்லா இருக்கு, என்ன எந்த குறை இல்லை, என்ன இதார சூப்பரா இருக்கு. என்ன நம்ம மனசுல என்ன நினைச்சா இதை கரெக்டாக இதை கொடுப்போம். இவர் பேர் அர்ஜுன் சிங், இவர் ஜீதானம் கோயிலுக்கு வருஷம் பூரா லைட்டு உபயோகம் பண்ணுறாரு, சாமிக்கு வெளிச்சம் கொடுக்குறாரு. இவர் தான் நல்லா இருக்கும் இது ஆண்டவருக்கு. நம்ம என்ன நினச்சா இதை நல்லா சொல்லுங்க, நம்ம என்ன நினச்சா இந்த மாதிரி யாராவது சாமி செய்வார், கரெக்டாக செய்வார், என்ன எந்த குறையும் இல்லை, என்ன இந்த மாதிரி நல்லா இருக்கும்.